24 மணி நேரமும் பெட்டிக்கடையில் கிடைக்கும் அரசு மதுபானம் கண்டுகொள்ளாத காவல்துறை. இளைஞர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து கைது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே மழவராயநல்லூர் ஊராட்சி தட்டாங்கோவில் கிராமத்தில் இயங்கி வரும் பெட்டிக்கடை ஒன்றில் அரசு மதுபானங்கள் 24 மணி நேரமும் கிடைக்கிறது. டாஸ்மாக்கில் 135 ரூபாய்க்கு விற்கப்படும் குவாச்சர் 200 ரூபாய்க்கும் கட்டிங் 100 ரூபாய்க்கும் இங்கு விற்கப்படுகிறது. இந்த பெட்டிக்கடையை கணவன் மனைவி தம்பதியினர் நடத்தி வருகின்றனர். இந்த மது விற்பனையால் அந்த ஊராட்சி மட்டுமல்லாது அருகில் உள்ள திரு ராமேஸ்வரம், தென்கோவலூர் போன்ற ஊராட்சியைச் சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள், பெண்களும் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர். இங்கு விடிய காலையில் வரும் மது பிரியர்கள் மது குடித்துவிட்டு அங்கேயே சாலையில் விழுந்து கிடப்பதால் அந்த வழியாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் முகம் சுழிக்கின்ற அவல நிலை உள்ளது. மேலும் காலை நேரத்தில் அங்கு மது அருந்து மது பிரியர்களால் பெண்கள் மற்றும் மாணவிகள் அந்த சாலையை கடந்து செல்ல முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த பெட்டிக்கடையில் நடக்கும் மது விற்பனை காரணமாக திரு ராமேஸ்வரம், கோட்டகச்சேரி, பாக்கோட்டை, தென்கோவனூர், வடகோவனூர் உள்ளிட்ட பல கிராம மக்கள் பாதிக்கப்படுவதாக கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து தென்கோவனூர், திரு ராமேஸ்வரம் ஆகிய இரு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிராம சபை கூட்டத்தில் இதுகுறித்து தீர்மானம் நிறைவேற்றி கோட்டூர் காவல் ஆய்வாளருக்கு கடந்த நவம்பர் 1 புகார் மனுவினையும் அளித்துள்ளனர். இருப்பினும் இதுவரை காவல்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இப்பகுதி இளைஞர் ஒருவர் இந்த கடையில் நடக்கும் மதுபான விற்பனை குறித்து எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வந்ததை தொடர்ந்து தட்டாங்கோவில் பெரிய பாலத்தின் அடியில் பெட்டிக்கடை நடத்தி வந்த லாரன்ஸ் மனைவி நட்சத்திர மேரி மீதியின் கோட்டூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவகுமார், சப் இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து நட்சத்திர மீரியை கைது செய்து மேலும் இதுகுறித்து விசாரணை செய்து வருகின்றனா்.